விஜய் சார் தான் கொஞ்சம் செயல்பாடுல வருவார்னு நான் பாக்குறேன் சார். அண்ணாமலை அண்ணாமலை இப்பதான் வந்திருக்கிறாரு, அவருக்கு புடுக்க வாய்ப்பு இருக்குது. முக ஸ்டாலின் நல்லா இருக்கு, அவங்களை வந்து அவங்க பையன் தான் அடுத்தது, வேற யாரும் கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் போது அது திமுக சார்ந்தது தான், அவர் புது ஆள் கிடையாது, புது கட்சி கிடையாது. சீமான் வரலாம், சீமான் வந்தா அவ்வளோ நல்லா செய்வார் சார். இப்போ இவரும் சீமானும் பேசிட்டு தான் இருக்கிறாரு, அண்ணாமலையும் பேசிட்டு தான் இருக்கிறாரு, எல்லாரும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. இது நடைமுறைக்கு வரணும்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிற திட்டங்கள், ஒரு சில திட்டங்கள் நல்லா தான் இருக்குது, அண்ணாமலை பேசுறது நல்லா இருக்குது, நடைமுறைக்கு வந்து எல்லாம் நல்லா தான் இருக்கும். இப்போ ரெகுலராக இத்தனை வருஷமாக ஒரு 50 ஆண்டுமா திமுக ஏடிஎம்கே இப்படியே ஆண்டுகின்னு இருந்தது, அது இல்லாமல் தனிப்பட்ட ஒரு நபர் கொடுத்து பார்க்கலாம். இன்னாண்டு இப்ப விஜய் சொல்றாரு கொடுத்து பார்க்கலாம், அப்பதான் தெரியும் சினிமாவில் ஒரு விதமா, நாட்டு நடைமுறைக்கு ஒரு விதமா இருக்கிறாரா. இப்ப சினிமாவில் நிறைய அரசியல்லாம் இந்த எலெக்ஷன் பத்தி பேசியிருக்கிறாரு, ஊழல் பத்தி பேசி நிறைய படம் நடிச்சிருக்காரு. படிக்கிற பசங்களுக்கு வந்து என்னென்ன செய்யணுமோ அந்த நல்ல நல்ல காரியங்கள்லாம் அவர் செய்யறாரு. இப்ப இருக்கிற அரசியல் பாத்தீங்கன்னா அவங்க குடும்பம், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க மக்கள் நல்லா இருக்கணும், அதை தான் பாக்குறாங்க தவிர மக்கள் எப்படி இருக்காங்கன்றது கூட வந்து பார்க்கல. குடும்ப ஆச்சுனாக்கு குடும்ப ஆச்சிருந்தாங்க நல்லது, உதவகரமாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. அது குடும்பம் ஆச்சுன்னா குடும்பத்தை பற்றி அப்போ தான் தெரியும், மற்றபடி குடும்பம் ஆட்சி இல்லாமல் இருந்தாக்கா அது சரிப்பட்டு வராது, நாடோடி ஆகிடும். அது அண்ணாமலை சார் வந்து ஜெனூன், அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா கரெக்டாக அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு சார். அவர் உண்மையாக பேசுகிறாரு, எந்த மாதிரியான சேஞ்சஸ் இங்கே வரணும்னு பேசுகிறாரு, டேட்டாவை ஃபுல்லாக கையில் வச்சுட்டு பேசுகிறார், ஜனங்களுக்கு புரியற மாதிரி பேசுகிறார். நேற்றுக்கு ஒன்று நாளைக்கு ஒன்றுன்னு அவர் பேசினதே இல்லை. அவர் சொல்லும்போது கூட இதை நான் 2 வருஷமாக சொல்லிட்டுருக்கேன், இதை 6 மாதமாக சொல்லிட்டுருக்கேன்னு அவரால் ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுது. அண்ணாமலை வந்து நல்ல கருத்துக்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு. பட் இது வந்து எல்லாராலையும் செயல்படுத்த முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது பேசுகிறவங்க அதை நடைமுறை கொண்டு வர முடியுமான்னு தான் இருக்குது பார்க்கணுமே தவிர்த்து அவன் நல்லா பண்ணணும் அப்படின்னு யாரும் பேசுறது யாரும் பண்ணுறது இல்லை. இன்னைக்கு மக்கள் வந்து எப்படின்னா அந்த விஜய் சாரு இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய பணத்தை போட்டு அவங்களுடைய இதை போட்டு அவங்க செய்கிறாங்க, அவங்க பேருக்கோ இதுக்கோ எதோ செய்யல, ஏதோ ஒரு நல்லது பண்ணன்ட்டு பண்ணுறாங்க சார், அவங்க பலனை எதிர்பார்க்காம செய்கிறாங்க. விஜயை இந்த லிஸ்ட்ல சேர்க்கக்கூடாது, இட்ஸ் வெரி நியூ, இன்னும் அவருக்கெல்லாம் அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், அவர் புரிஞ்சுட்டு அந்த அரசியலை புரிஞ்சுட்டு. இப்போ ரசிகர்கள் அப்படிங்கிறது வேறு, நான் கூட ரசிகன் தான், அது வேறு விஷயம். இப்போ இவரை எடுத்தீங்கன்னா அனுபவம் இல்லை, என்னை பொறுத்தவரையிலும் சொல்கிறேன் அரசியல் அனுபவம் இல்லைன்னு தான் சொல்கிறேன். ஒரு தனிப்பட்ட நபர், நல்ல சமூக சேவை செய்கிற ஒரு ஆள், எல்லா தொகுதியில் இருக்கிற மக்களையும் ஒரு இடத்துல வர வச்சு, ஒரு தொகுதியில் இருக்கிற மக்களை வர வச்சு அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு சாதாரண குடிமகனை ஒரு நல்ல சேவை செய்கிற ஆள், காசு கோசமோ அரசு பதவிக்கோசமோ வேலை செய்கிற ஆள் இல்லாமல் காமராஜர் மாதிரி கக்கன் மாதிரி இப்படி நாட்டுக்கோசம் பாடுபடுற ஒரு நல்ல மனிதர், 40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நம்ம இருந்தோமோ அந்த தலைவர்களை மறுபடியும் கொண்டு வரணும், அது இருந்தால் மாறும், இந்தியாவுடைய அரசியல் சட்ட திட்டமும் கண்டிப்பாக மாற்றணும், அப்படி இருந்தால் தான் இந்தியா உருப்படும், இல்லைன்னா ஒரு 50 வருஷத்துக்கு இப்படியே தான் நடந்துனுங்க. ஒரு பாலிசின்னு வேணும், இன்னைக்கு அண்ணாமலைக்குன்னு தனியாக பாலிசி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பிஜேபியோட பாலிசி அவரோட பாலிசி, உதயநிதி ஸ்டாலின் டிஎம்கேவுடைய பாலிசி அவருடைய பாலிசி, அவங்கெல்லாம் பேசலாம். கூட்டணி இருந்திருந்தா வரத்துக்கு ஏடிஎம்கேக்கு வாய்ப்பு உண்டு, ஏன்னா மத்தியில் அவங்க இருக்கிறதுனால கூட்டணி இருந்தால் இவங்க பலமாக இருக்கும், கூட்டணி இல்லாததுனால எதிராளிக்கு பலமாயிடும். இல்லை சார், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு கொஞ்சம் சாதகம் தான் அப்படின்னு சொன்னால் கூட ஓட்டு ஸ்பிளிட் ஆகும் தான் சொல்லணும், இது வந்து ஓட்டு ஸ்பிளிட் ஆகும் தான், இது நல்ல முடிவா கெட்ட முடிவான்னு சொல்ல தெரியல எனக்கு. ஆனால் பட் வந்து இது வந்து அவர் வந்து அண்ணாமலை வந்து தன்னை யார் நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தன்னன்னா தான் கட்சிக்கு எப்படி நம்ம அது பொட்டன்ஷியலை காட்டணும்னு சொல்லி நம்ம கட்சியை நல்லா இங்கே இது ஒன்றும் சொல்லி அது நல்ல விஷயம்தான். கண்டிப்பாக அது வளர்ச்சி இருக்குது சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் வளர்ச்சி இருந்தாலும் கூட்டணி ஆட்சி வளர்ந்தால் தான் சார் ஆட்சிக்கு வர முடியும், இல்லைன்னா வர முடியாது. கரப்ஷன் இல்லாத ஒரு கவர்மெண்ட் இங்கே வேணும், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வேணுங்கிறதுல எனக்கு தெரிஞ்ச அவரளவுக்கு வேற யாருமே அவ்வளவா ஸ்ட்ராங்காக சொல்றதே, அதை பத்தி பேசுறதே இல்லை. கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்டை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு பேசுறதே இல்லை. அந்த பாருங்க, இந்தியாலே அந்த மாதிரியான ஒரு கட்சியாக பிஜேபி தான் இருக்க முடியும், அங்கே சொல்றதெல்லாம் இங்கே கேட்டு டான்ஸ் ஆடுறது தான், ஆனால் அதெல்லாம் கிடையாது. காங்கிரஸில் இந்த மாதிரி முடியுமா? பிஜேபியில் ஒரு மாநில தலைவர் நம்ம ஊருக்கு எது கரெக்டுன்னு நினைக்கிறாரோ அதை மேலிடத்தில் போய் சொல்ல முடியுது, அவங்க ஏற்றுக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு வந்து நோ மிஸ்டர் அண்ணாமலை கூட்டணி இருந்தால் பேசலாம், இல்லை நீ வெளியில் போகணும்னு சொல்லலை, என் மண் என் மக்களுக்கு கூட பிரைம் மினிஸ்டர் கடைசியில் வரேங்கிறார், அதனால் அவரை கரெக்டாக முதல்ல புரிஞ்சுக்கிறாங்க. மாநில தலைமையில் ஆல் இண்டியா லெவலில் பார்த்தாக்க பிஜேபியை விட்டால் காங்கிரஸை சொல்லலாம், காங்கிரஸால் இந்த மாதிரி தலைமை எதிர்த்து ஏதாவது ஒரு கருத்தை சொல்ல முடியுமா? பாஜக இருக்காது சார், அவங்க வந்து ஊழல் சம்மந்தப்பட்டவங்க கிடையாது, அவங்க யாராரு ஊழல் சம்பந்தப்பட்ட அவங்கள பிடிக்கிறாங்க, அவங்கள வந்து அப்போ ஊழல் பண்றவங்களுக்கு தான் வந்து அது பயமா இருக்கும் தவிர இவங்களுக்கு அந்த இதுவே கிடையாது சார். பட் அது வந்து எந்த அளவுக்கு எதிர்க்க
கட்சிகளுக்கும் இப்போ இருக்கிற பிரிஞ்சு போன அதிமுகவுக்கும் இது என்ன எந்த வகையில் நம்ம வந்து அது சாதகமாக இருக்கும்ல எனக்கு தெரியல. பட் அதிமுகவுக்கு உண்டான ஓட்டு அது வரதான் செய்யும், பிஜேபிக்கு உண்டான ஓட்டு வரதான் செய்யும். பட் பிரியிற ஓட்டு இதுலேருந்து கோச்சிக்கிட்டு பிரியிற ஓட்டு ஒன்றா அது ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு போகலாமே தவிர்த்து மற்றபடி இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, இப்போ இருக்கிறது வந்து ஒரு பிரமாதமான ஒரு அலைன்மெண்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சிருக்காங்க. யூ டேக் எனி டிபார்ட்மெண்ட் பார்த்தேன், வெதர் இட் இஸ் அக்ரிகல்ச்சர், ஃபைனான்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், டிஃபென்ஸ், எதை எடுத்திருந்தாலும் எங்கேயுமே அவங்க மேலே குறை சொல்கிற மாதிரியான விஷயமே கிடையாது. குறை சொன்னால் ஒன்றும் புரிஞ்சுக்காமல் சொல்லணும் இல்லை போய் சொல்லணும், இது ரெண்டு தான் ஓடிட்டு இருக்கு. அப்போ இப்போது திரும்பி வர 2024லையும் அவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்க நினைக்கிறீங்க? அவங்க தான் வருவாங்க சார், நிச்சயமாக பிஜேபி தான் வரும், சந்தேகமே வேண்டாம். 100% நல்லா அது வந்து என்னை பொறுத்தவரை அப்படிதான் இருக்கும். நீங்க வந்து ஒரு 30-40 கட்டி நீ கட்சி கூட்டணி சேர்ந்து பண்ணாலும் வந்து இப்போ அவர் நல்லா நாட்டை நல்லா வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறார். என்னை பொறுத்தவரை நல்லா நடிப்பு நிறைய செயல் நிறைய திட்டங்கள் கொண்டு வராரு, மக்களுக்கு அது நிறைய பயனுள்ளதாக இருக்குது, எல்லாமே நல்லதாக தான் இருக்குது. நம்ம இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிற முக்கால்வாசி திட்டங்கள் வந்து அவங்க மூலியமாக கொண்டு வர, சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமாக கொண்டு வர திட்டங்கள் தான் இருக்குது தவிர்த்து இங்கே வந்து ஒன்றும் இது பண்ணுறது இல்லை. பட் என்ன இருந்தாலும் அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்றது உண்மை. பட் கண்டிப்பாக இந்த வாட்டி சென்ட்ரல் அவங்க தான் வருன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது, என்னோட தனிப்பட்ட கருத்து தான் அது, மற்றபடி ஒன்றும் இல்லை.